வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை வரவேற்கு. ஸோ இந்த வாரமும் வந்து நம்ம துருவங்கள் நுட்ப நாவலை பற்றின புத்தகத்தை வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து அதாவது மூணாவது சாப்டர் யூனிக்ஸ் பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்டர். ஸோ இந்த வாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இணைந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காந்தி லினக்ஸ் பயணர் குழுவோட மதாந்திர கூட்டத்தில் வந்து இணைந்து இருப்போம். நம்மளோட வந்து நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, இப்போ இந்த வாரமும் வரும் வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்தகம் வந்து புது முழுசாக வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கிறதுக்கு வந்து அந்த ஆல்ரெடி வந்து புத்தகத்தை அந்த சாப்டரை வந்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் யூனிக்ஸ் பிறந்த கதைன்ற சாப்டர்லாம் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது புத்தகம் ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்ல வராருன்றதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் வந்து நாங்கள் இப்போது பண்ண போகிறோம். ஸோ இங்கே இணைஞ்சிருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அந்த நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சாப்டரில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது 1950s வந்து போகிறாங்க. டாக்டர் 1950s வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்வின் ஒன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து அமெரிக்காவில் வந்து மிட் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. ஸோ அந்த மிட் யூனிவர்சிட்டியில் அந்த வில்வின் ஒன் எது எதனால் அதை வந்து இதை மென்ஷன் பண்ணுறாரு ஆசிரியர்னாக்கா, அந்த ஒரு மிஷினில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்றது வந்து இல்லை. இதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்புறமா வந்து அதனால் என்ன பயன் ஆச்சுன்னா, அது ரொம்ப வேகமாக வந்து அதுக்கு முன்னாடி இருந்த கம்ப்யூட்டர்களை விட இந்த வேல்வின் ஒன் வந்து ரொம்ப வேகமாக வந்து ரன் ஆகுது. ஸோ அதோட அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, TX0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு இந்த ரெண்டு கம்ப்யூட்டரில் வேல்வெண்ட் ஒன்னையும் சரி சிடிஎக்ஸ் ஒன்னையும் சரி, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு டாஸ்க் தான் வந்து அதனால் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சிங்கிள் டாஸ்காக இருந்த ஒரு மிஷினை வந்து மல்டி டாஸ்காக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐபிஎம் 7094 ஒரு மிஷினில் வந்து இன்னொரு மல்டி டாஸ்கிங் சிஸ்டம்மை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அதுக்கு அந்த மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் வந்து CTSS வைக்கிறாங்க, கம்பேட்டபிள் டைம் ஷேரிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து செஞ்சிட்டாங்க, 1950s வந்து செஞ்சிட்டாங்க. இந்த CTSS-ஐ வந்து டைம் ஷேரிங் சிஸ்டத்தை விட இன்னும் மேம்படுத்தி ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. மிட்டில் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் மேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து மிட் பல்கலைக்கழகம் MIT-ன்ற பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் பெல் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த பெல் ஆப்ஸும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பெல் ஆப்ஸும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ்ன்ற இன்னொரு கம்பெனியும் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேக்கில் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த மூணு குரூப்பும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் மேக்கை வந்து அதில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க உருவாக்க போகிற அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து மல்டிக்ஸுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. மல்டிக்ஸுன்னு பேர் வச்சு மல்டிக்ஸ்னால் அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னா, மல்டிபிளக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்றது தான் வந்து அந்த மல்டிக்ஸ்ன்ற ஒரு அந்த அவங்க உருவாக்க போகிற அந்த ப்ராஜெக்ட் மேக் உருவாக்க போகிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் மல்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நெக்ஸ்ட்டு பேஜ் போங்க. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெல் ஆப்ஸ் வந்து சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பெல் ஆப்ஸ்க்கோசரம் அந்த ப்ராஜெக்ட் மேக்கில் ஒர்க் பண்ணவங்க தான் வந்து ரெண்டு முக்கியமான ஆளுங்கன்னு சொல்கிறாரு ஆர்த்தர். அதாவது ஒருத்தர் பேர் வந்து கென் தாம்சன்,
இன்னொருத்தர் பேர் வந்து டெனிஸ் ரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கார்த்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, டெனிஸ் ரிச்சியா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க இந்த பேரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்லிட்டு அப்புறம் சரி மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காத்தடிச்சு அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகினார் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கே வா, எனக்கும் வந்து ஹிஸ்ட்ரி தெரியும், சரி கதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லும்போது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெல் ஆப்ஸெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேக்கை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதாவது அவங்களால வந்து அந்த அவங்க எதிர்பார்த்த அந்த மல்டிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து உருவாக்க முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பெல் ஆப்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம இதில் இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மேக்லேருந்து வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா வெளியே வராங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்க ஆளுங்களாம் வந்து அந்த ரிட்டர்ன் வந்துடுவாங்க இல்லையா, அந்த பேரண்ட் கம்பெனி வந்துடுவாங்க. ஸோ அப்படி வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. கென் தாம்சனும் சரி டெனிஸ் ரிச்சியும் சொல்லி ரெண்டு பேரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க ரிட்டர்ன் வந்தவங்க வந்து சும்மா இல்லாமல் அவங்க அந்த ப்ராஜெக்ட் மேக்கில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் வந்து ஒரு நாவல் ஐடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாவல் ஐடியானா ஒரு புது விதமான ஒரு ஒரு விஷயம். இப்போது சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சைக்கிள்ன்றது வந்து ஒரு நாவல் ஐடியா, அதே மாதிரி ஏரோப்ளைன்றது வந்து ஒரு நாவல் ஐடியா இல்லையா. ஸோ அது மாதிரி அங்கே அந்த மல்டிஸ் ப்ராஜெக்டில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச அவங்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண நினச்சிட்டு இருந்த அந்த நாவல் ஐடியாஸ் எல்லாம் வந்து இவங்களால வந்து அதை அப்படியே வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கும் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதாவது யாருக்குன்னா இந்த கென் தாம்சனுக்கும் அது டெனிஸ் ரிச்சுக்கும் வந்து பிடிக்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க பெல் ஆப்ஸில் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மல்டிக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிது, நாங்கள் அதை வந்து ஏதாச்சும் அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெல் ஆப்ஸ் கிட்ட கேட்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் பண்ணுங்கன்ற மீன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பெல் ஆப்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது பெல் ஆப்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை இது மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு விஷயம், போய் வேற வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து கென் தாம்சனுக்கு வந்து ஒரு ஒரு PDP-7 அப்படின்ற ஒரு ஒரு மிஷின் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து கென் தாம்சன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் ப்ரோக்ராமை வந்து அந்த PDP-7 அசம்பிளியில் வந்து எழுதிடுறார். ஸோ அந்த காலத்தில் எப்படின்னா, அந்த ஒவ்வொரு மெஷினுக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னா அந்த மெஷினோட அசம்பிளி லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து அந்த மெஷினுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து அவர் கென் தாம்சன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த PDP-7 வந்து அவர் அசம்பிளியில் வந்து அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமை வந்து எழுதிடுறார். ஸோ அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமை எழுதும் போதே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மல்டிஸ் ப்ராஜெக்டில் அவருக்கு கிடைச்ச சில அந்த நாவல் ஐடியாஸ் எல்லாமே வந்து அவர் அந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டில் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது, ஓகே நம்மளாலேயும் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே நாவல் ஐடியாஸை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யூனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த PDP-7 வந்து ஒரு ஓஎஸ் எழுதுறாரு. அந்த பர்டிகுலர் மிஷினுக்கு, PDP-7 மிஷினுக்கு யூனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குறாரு. அசம்பிளி, அதாவது PDP-7 அசம்பிளியில் வந்து அந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறாரு. அந்த யூனிஸ்னா யூனிப்ளெக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங், அது வந்து மல்டிப்ளெக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டிங், இது வந்து யூனிப்ளெக்ஸ்டு இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த இப்போ அவர் கென் தாம்சன் அந்த உருவாக்குனார் பார்த்தீங்க, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவர் வந்து அவர் மட்டும் உருவாக்கல, அவரோட ஒரு 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 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து வந்து உருவாக்குறாங்க. அந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவரில் ஒருத்தர் தான் வந்து கர்னிங்கன் அப்படின்றவர். ஸோ அந்த கர்னிங்கனுக்கு வந்து அந்த யூனிஸ் அப்படின்ற அந்த வார்த்தையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பிடிக்காமல் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைசியில் இருக்கிற அந்த எஸ்ன்றதை வந்து எடுத்துகிட்டு எக்ஸாக மாற்றிடுறார். அந்த எக்ஸுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அந்த எஸ்ஸுக்கு பதில் எக்ஸ்னு சொல்லிட்டு வச்சிடறாரு, அவ்வளோ. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா, யூனிஸ் அப்படின்றது வந்து யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ இதுதான் வந்து யூனிக்ஸ் வந்து பிறந்த கதை. ஸோ அதை தான் வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கார்த்திகாக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கார்த்திகை வந்து, ஓ இப்படி தான் வந்து யூனிக்ஸ் வந்து வந்ததா, ஓகே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ இப்படி வந்து கொஞ்சம் அது நாளாக போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த யூனிக்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த யூனிக்ஸ் உருவாக்குற அந்த ப்ராஜெக்டில் வந்து அவருக்கு கென் தாம்சனுக்கு ஒரு லீடாக இருந்தவர் தான் வந்து அப்புறம் வருங்காலத்தில் என்ன ஆகுறாருன்னா, அந்த அவர் அந்த பெல் ஆப்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு சென்டர் ஹெட்டாக வந்து வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவங்க அந்த யூனிக்ஸ் ப்ராஜெக்டை வந்து பிடிபி 7ல வந்து உருவாக்குனதை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவங்களுக்கு வந்து பிடிபி 11 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெஷினை வந்து கொடுக்குறாரு. ஓகே, இதை இதையும் வந்து யூஸ் பண்ணுங்க, இது இதை வச்சு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து யூனிக்ஸை வந்து கென் தாம்சன் ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிடிபி 7ல இந்த யூனிக்ஸை வந்து பிடிபி 11க்கு வந்து போர்ட் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்னா அந்த மிஷினில் ஒர்க் ஆகிட்டு இருந்த அந்த ஓஎஸ்ஸை வந்து இன்னொரு மிஷினுக்கும் ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, கென் தாம்சன் என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக வந்து அசம்பிளிலேயே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி எழுதுன அந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அசம்பிளி லாங்குவேஜில் இருந்ததுனால போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால, அந்த போர்ட்டிங் நடக்கிறதுக்கு ஈஸியாக வந்து ஏதாவது வேறு ஒரு லாங்குவேஜ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு பி அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வந்து உருவாக்குறார். இந்த போர்ட்டிங்கன்ற ஒரு விஷயத்துக்கோசமே வந்து அவர் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை உருவாக்குறார். அந்த குரூப்பில் அந்த கென் தாம்சனோட குரூப்பில் இருந்த இன்னொருத்தர் நம்ம டெனிஸ் வச்சிருக்கார் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் மெருகேற்றி என்ன பண்ணுறாருனா, சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லாங்குவேஜை வந்து அவர் உருவாக்குறாரு. பியிலிருந்து வந்தது பிசிபிஎல்லேருந்து வந்தது தான் பி லாங்குவேஜ், பி லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான் வந்து சி லாங்குவேஜ். இப்போது சி லாங்குவேஜ் வந்து அவர் டெனிஸ் ரிச்சி வந்து உருவாக்கிடுறாரு அந்த இந்த பர்பஸ்க்கோசரம், அதாவது அந்த பிடிபியில் 7ல இருக்கிற யூனிக்ஸை வந்து பிடிபி 11க்கு வந்து போர்ட் பண்ணுறதுக்கோசரம் இவங்க முயற்சி செஞ்சுருக்கும் போது நடக்கிற விஷயம் தான் இது எல்லாமே. அவங்க ஒரு புது லாங்குவேஜையும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த லாங்குவேஜ் தான் வந்து சி லாங்குவேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த பிடிபி 7ல அசம்பிளியில் இருந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து சி லாங்குவேஜுக்கு வந்து மாற்றுறாங்க. அந்த யூனிக்ஸை வந்து அசம்பிளியில் இருந்த யூனிக்ஸை வந்து சி லாங்குவேஜில் வந்து யூனிக்ஸை வந்து மாற்றுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து ஈஸியாக வந்து அந்த சி லாங்குவேஜ்லால வந்து அவங்க அவங்க அந்த பிடிபி 11க்கு வந்து அவங்களால ஈஸியாக வந்து யூனிக்ஸை வந்து போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த சி லாங்குவேஜ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சி லாங்குவேஜில் வந்து யூனிக்ஸை மட்டும் உருவாக்கல, யூனிக்ஸுக்கு தேவையான நிறைய டூல்ஸ் எல்லாம் கூட உருவாக்குறாங்க. எல்எஸ்ஸு, கிரிப்பு, கட்டு, எம்இ, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இப்போ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்போ உருவானதுன்னா 1972 அந்த காலகட்டத்திலே உருவாக்கப்பட்ட டூல்ஸ் தான் வந்து அந்த விஷயம். ஸோ அது வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இதுதான் வந்து இப்படியெல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கார்த்திகா வந்து ஆமாம் கரெக்டு, சி லாங்குவேஜ் டென்னிஸ் ரிச்சி இந்த பேரை வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்போ கேள்விப்பட்டிருக்கின்றது, அது சி லாங்குவேஜோட ஆர்த்தர் ஐ மீன் கிரியேட்டர் தான் வந்து டென்னிஸ் ரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியப்படுகிறாங்க. ஸோ அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, சி லாங்குவேஜ் வந்து ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் என்ன சொல்கிறது, அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியான லாங்குவேஜ், ஏன்னா அதுதானே உண்மை. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, அசம்பிளியில் ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு வந்து சி லாங்குவேஜ் ஈஸியாக தான் இருக்கும், சி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணவங்களுக்கு வந்து C++ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி வழி வழியாக வர ஒரு விஷயம்தான் வந்து அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்புறம் கார்த்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வந்து அந்த பெல் ஆப்ஸில் இருந்த அந்த 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 யூனிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பெல் ஆப்ஸில் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெல் ஆப்ஸில் இருந்த அந்த யூனிக்ஸை வந்து இவர் கென் தாம்சன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட யூனிவர்சிட்டி அவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து பெர்க்லி அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்க்லி யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த அந்த யூனிக்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து இது இது பாருங்கள், இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு ஓஎஸை வந்து உருவாக்கியிருக்கோம், ஒரு லாங்குவேஜை வந்து உருவாக்கியிருக்கோம், நீங்களும் வந்து அதை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் தான் வந்து பில் ஜாயின்னு சொல்லிட்டு அவர் பேர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நான் வந்து அதுக்கு ஒரு எடிட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, விஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் வந்து எழுதுகிறார்.
அதாவது பெர்க்லி யூனிவர்சிட்டியில வந்து விஏ எடிட்டர் எழுதுறாரு. அதை பார்த்த மற்ற பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ மட்டும்தான் வந்து அதுக்கு அந்த யூனிக்ஸ்க்கு வந்து டூல் எழுதி நாங்களும் எழுதுறோம் பாருங்கன்ட்டு நிறைய டூல்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. செட்டு, ஆக்கு, அது மாதிரி வந்து நிறைய யூனிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து எழுதுறாங்க அந்த அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை. ஸோ இது மாதிரி வளர்ந்துட்டு வந்த அந்த யூனிக்ஸில் வந்து ஒரு 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 சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, யூஎஸோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தியரியாக இருக்கிற ஒரு ப்ரோட்டோக்காலை வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மாடலை வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது அது அது அவங்க இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த 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 அவங்க சொன்ன அவங்க கேட்டுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பெர்க்லி சாக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பெர்க்லி சாக்கெட்ஸ்ன்றது ரொம்ப டெக்னிக்கலாக போனோம்னா இதுதான் வந்து இப்போது இன்னைக்கு உலகம் வந்து இன்டர்நெட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்நெட்டுக்கோட அடிப்படைன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிபி ஐபின்னு சொல்லுவாங்க, டிசிபி ஐபி ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த நீங்கள் நம்ம இன்ஜினியரிங்கெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஏ ரெஃபரன்ஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 7 லேயர் இருக்கும், ஈதர்நெட் லேயரு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த 7 லேயர்லையும் வந்து அதை அதுதான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெர்க்லி சாக்கெட்ஸ் வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ முத முதல்ல அந்த இதுவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்க்லி யூனிவர்சிட்டியில் தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆர்மி அதாவது டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூனிக் சிஸ்டத்துலலாம் வந்து எடுத்துன்னு போய் இதை இது இன்ஸ்டால் பண்ணி ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்குறாங்க. அந்த நெட்ஒர்க் பேர் தான் வந்து ஆர்பநெட். ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்பநெட்டை உருவாக்குறாங்க. அந்த ஆர்பநெட் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு இடையிலும் இருந்தது, அந்த யூஎஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு இடையில மட்டும்தான் அந்த நெட்ஒர்க் இருந்தது. காலம் போக போக என்ன ஆச்சுன்னா அது உலகம் ஃபுல்லாக வந்து அந்த ஆர்பநெட் அது அந்த ஆர்பநெட் மாதிரி நிறைய நெட்ஒர்க்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லாம் உருவாகி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்பநெட்டும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த இன்டர்நெட் வந்து உருவாகியிருக்கு. ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு ஆர்பநெட் உருவாக்குறதுக்கும் உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அந்த யூனிக்ஸோட முக்கியமாக அந்த பெர்க்லி சாக்கெட்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெர்க்லி சாக்கெட்ஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற அந்த உலகமே வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இன்டர்நெட் உருவாகிறதுக்கு மூல காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரொம்ப பேஷனேட்டாக வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, ஓகே இன்டர்நெட் பிறந்ததே வந்து யூனிக்ஸில் தானே, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்புறம் அதுக்கு மதன் என்ன சொல்கிறான்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நடந்த எல்லா மேஜர் ஈவெண்ட்டும் வந்து யூனிக்ஸ்லலாம் நடந்தது, ஆனால் அந்த ஒரு ஈவெண்ட் தவிர தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறா, அந்த என்ன அந்த ஈவெண்ட்டு எந்த ஈவெண்ட்டுன்னு கேட்கும்போது நான் அதை பற்றி நான் போக சொல்கிறேன் சொல்லிட்டு அப்பயே வந்து கட் பண்ணிடுறாரு மதன். அந்த ஈவெண்ட்டை வந்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார், அது என்னன்னு தெரியல அது ஈவெண்ட்டு. ஸோ இப்படி வந்து அந்த மதன் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த யூனிக்ஸோட ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி வந்து வளர்ந்து வந்த அந்த நேரத்தில் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு தொற்றுநோய் வந்து வந்து பரவச்சு, என்னன்னா அது வரைக்கும் வந்து ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருந்த ஒரு ஒரு சோர்ஸ் கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேராக வந்து மாறிடுச்சு. அதாவது சோர்ஸ் கோடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேரை கொடுக்கும்போது சோர்ஸ் கோடும் கொடுக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா சோர்ஸ் கோடை மட்டும் மறைச்சி வச்சுட்டு வெறும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பல்ஸ் மட்டும் வந்து காட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து நார்மலாக இருந்த ஒரு கோடு வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறான். ஸோ அது மட்டும் என்னால் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, அந்த சாஃப்ட்வேரில் அவங்க நீங்கள் ஒரு கன்சியூமர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் வழி இருந்துச்சு. ஏன்னா வந்து அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சோர்ஸ் கோடை வந்து மூடிட்டதுனால சோர்ஸ் கோடை வந்து கொடுக்காததுனால ஒரு கன்சியூமரனால் அந்த சாஃப்ட்வேரை வந்து மாடிஃபை பண்ண முடியல
அப்படின்னு சொல்லிட்டு அது அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் மறுபடியும் வந்து அந்த கம்பெனி கிட்ட தான் வர வேண்டியிருக்கு. அப்படி அந்த கம்பெனி கிட்ட வந்தால் அதை அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து என்ன கேட்குறாங்கன்னா காசு கேட்குறாங்க, காசு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகா வந்து டென்ஷன் ஆயிடும். அதாவது அவங்க எழுதின ப்ரோக்ராமில் பிரச்சனை வந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்து கன்சியூமர் வந்து காசு கொடுக்குமா, இது நல்ல கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறேன்னா இப்படி தான் வந்து ஒருத்தர் வந்து கடுப்பானார், அவர் பேர் தான் வந்து ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மேனு. ஸோ இவர் வந்து எம்ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் வந்து அப்போ அந்த ஒரு பிரிண்டர்லால வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த பிரிண்டர் பிரச்சனையில் வந்து டிரைவர் எனக்கு தேவை, டிரைவர் கொடுங்க, அதை பற்றி அதை வச்சு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த டிரைவர் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ அப்போ வந்து அவர் கடுப்பாகி இது மாதிரி இதே மாதிரி போச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும், அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குறாரு. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நானும் வந்து இப்போ பரவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன், எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த பாப்புலரான யூனிக்ஸ் மாதிரியே நானும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதுகிறேன், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து நான் வந்து ஒரு லைசன்ஸ் வைக்க போகிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொப்ரேட்டரி லைசன்ஸ் நீங்கள் எப்படி வச்சுட்ருக்கீங்களோ அதே மாதிரி நானும் வந்து ஒரு லைசன்ஸ் வச்சுக்க போகிறேன். அந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ், அதாவது ஜிபிஎல் லைசன்ஸு. ஜிபிஎல்னா ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸோட சாராம்சம் என்னன்னா ஒரு நாலு ஃப்ரீடம் பற்றி சொல்கிறாரு அவர். அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சோர்ஸ் கோடை வந்து பகிர்ந்துக்கலாம், எப்போ வேணாலும் அதில் வந்து மாற்றங்கள் செஞ்சுக்கலாம், திருத்தங்கள் தப்பு இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கலாம். அதாவது அந்த சோர்ஸ் கோடை ரீட் பண்ணுறது, திருத்திக்கிறது, திருத்தின சோர்ஸ் கோடை வந்து யார்கிட்ட வேணாலும் பகிர்ந்துக்கலாம், மூணாவது ஃப்ரீடம் அது. நாலாவது ஃப்ரீடம் வந்து அது அது அந்த சோர்ஸ் கோட்லேருந்து உருவான சாஃப்ட்வேரையும் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து அந்த நாலு நாலு ஃப்ரீடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸோ இதனால் வந்து என்னன்னா இந்த நாலு ஃப்ரீடம் இருக்கிற அந்த ஜிபிஎல் லைசன்ஸில் ஒரு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து உங்களால் வந்து விற்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக அந்த ஃப்ரீடம் அந்த அந்த லைசன்ஸோட சாம்சுமே வந்து நீங்கள் சோர்ஸ் கோடும் சாஃப்ட்வேரும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றது அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து ஜிபிஎல் லைசன்ஸில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களால் விற்க முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அப்போ தான் வந்து அவன் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்ற அந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் கார்த்திகாக்கு தெளிவாக வந்து இதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்னா இதுதான், அதாவது அந்த நாலு ஃப்ரீடம் தான் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் வந்து டிஃபைன் பண்ணுது அந்த ஃப்ரீடம். அந்த ஜிபிஎல் லைசன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ரிச்சர்ட் ஸ்டால்மேனோட பங்கு என்ன, ரிச்சர்ட் ஸ்டால்மேன்னா யார் அப்படின்றத வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அப்போ தான் வந்து கார்த்திகா வந்து ஓகே ஓப்பன் சோர்ஸ்னால் இது தானா, இந்த நாலு ஃப்ரீடம் தான் ஓப்பன் சோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிறாள். ஸோ அவ என்ன சொல்கிறான்னா இது புரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறான்னா நான் அவர் அவர் ஆல்ரெடி வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அதாவது யூனிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக ஜிஎன்யூ ஹர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு தான் வந்து அவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாரு, அந்த ஜிபிஎல் லைசன்ஸ் உருவாக்குறாரு, அப்புறம் வந்து அவர் விஷயம்லாம் செய்கிறாரு. அப்போ அதை பற்றி தான் கேட்குறாரு கார்த்திக். அப்போ அந்த ஜிஎன்யூ ஹர்டு வந்து என்னாச்சு, அது எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது ரிச்சர்ட் ஸ்டால்மேன் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன டூல்ஸாக வந்து டெவலப் பண்ணுறாரு. அவர் டெவலப் பண்ண அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ்நெட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி ஸ்லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ ஸ்லாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் அது மாதிரி எல்லாம் குரூப்ஸுங்கெல்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்நெட்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அந்த யூஸ்நெட்டில் வந்து அவங்க இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவர் அந்த ஜிபிஎல் லைசன்ஸில் வச்சு அவர் வந்து அந்த யூஸ்நெட்டில் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த யூஸ்நெட்டில் இருந்த அந்த மற்ற டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சோர்ஸ் கோடை பார்க்குறாங்க. சோர்ஸ் கோடை பார்த்துட்டு அதில் இருந்த சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க,
அதில் இருந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த 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 இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா அதை அவங்க அவங்க பார்க்குறாங்க இல்லையா, சோர்ஸ் கோட் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகே இதுதான் பண்ணுறாரு, இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை இன்னும் இது மாதிரி பண்ணாக்கா நல்ல விஷயம்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎன்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ஜிஎன்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சால்வ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிசிசின்னு சொல்லிட்டு ஒரு சி கம்பைலர் வந்து உருவாக்குறாரு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சி கம்பைல் பண்ணுறோம்னா ஜிசிசி லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிசிசி கம்பைலர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து ஜிசிசி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈமேக்ஸுன்ற ஒரு எடிட்டரை வந்து உருவாக்குறாரு. ஸோ நம்ம தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா இமேக்ஸ் வந்து ரொம்ப நம்ம நம்ம ப்ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த இமேக்ஸ் வந்து உருவான காலகட்டமும் அந்த இடம் தான். ஸோ அந்த ஜேனியூ ப்ராஜெக்ட்லேருந்து ரிச்சர்ட் சால்மன் தான் வந்து இமேக்ஸை வந்து உருவாக்குறாரு. ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை எல்லாமே வந்து உருவாக்கிட்டு வராரு. ஆனால் முக்கியமாக வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்ன தேவைன்னா கர்னல் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த கர்னலை வந்து அவங்க உருவாக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காலகட்டம். ஸோ ஓகேங்களா, அப்போ வந்து அது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவர் யோசிச்சு வச்சிருந்தா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்னும் டெவலப் ஆகலை, அது வந்து ஒரு கனவாகவே வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, அது வந்து இன்னும் ஒரு ஒரு நிஜத்தில் வந்து அது அது வந்து வரலை, அந்த ஹார்டுன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்னும் ஒரு 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 பயன்படுத்த முடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இன்னும் வராமையே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து மதன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான்னா அப்பா அந்த அவரோட அந்த கனவு அந்த ஹர்டு கர்னல் வந்து கனவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது அந்த கர்னல் வந்து 1991 வந்து நிஜமாச்சு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபின்லேண்டில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹெல்சிங்கி யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர் பேர் வந்து லினஸ் டார்வல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட குரு வந்து அவருக்கு வந்து ப்ரொஃபஸரோ இல்லை அவரோட டைரக்ட் ப்ரொஃபஸரோ இல்லை அவர் வந்து படி அவர் வந்து மெயினாக வந்து படிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு வச்சுக்கலாமே, அவர் வந்து ஆண்ட்ரூ தேனம்பம்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ ஆண்ட்ரூ தேனம்பம் வந்து அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்ஸ் மாதிரியே வந்து ஒரு மினிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கர்னலை வந்து எழுதி வச்சுருக்காரு. சாரி. ஸோ அந்த மினிக்ஸ் கர்னலை வந்து பார்த்து இவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து லினக்ஸ்க்கு லினக்ஸ் ஸ்டார்வல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவரோட யூனிவர்சிட்டியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலாரிஸ் சன்ஓஎஸ் தான் வந்து அவரோட யூனிவர்சிட்டியில் வந்து ரன் ஆகும். ஆனால் அந்த சன்ஓஎஸை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டில் இருக்கிற அந்த ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ இது இந்த நான் சொன்ன இல்லையா அந்த காலகட்டம் 1991 அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் டெஸ்க்டாப் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு. இந்த டாஸ்ன்னு சொல்லுது இல்லையா அந்த டாஸ் எல்லாம் வந்து அந்த ஹோம் கம்ப்யூட்டர்ஸ்லலாம் வந்து வந்துட்டுருச்சு. ஆனால் ஏன்னோ தெரியல லினக்ஸ் டார்வல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனால் அந்த டாஸை வந்து பயன்படுத்திக்க வந்து அவருக்கு பிடிக்கல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கர்ன அவர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த சோலாரிஸ் அது மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன என்ன பார்க்குறாருன்னா அது மாதிரி வந்து என்னோடய டெஸ்க்டாப்லேயும் வந்து வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் வந்து ஆண்ட்ரூ தேனம்பம் வந்து ஆல்ரெடி வந்து மினிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து டெஸ்க்டாப்கோசரம் உருவாக்கியிருக்கு, நம்மளோட ஹோம் பிசிக்கோசரம் உருவாக்கி வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டார்வல்ஸ் வந்து மினிக்ஸை வந்து படிக்கிறாரு. அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது எப்படி, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் இல்லையா. ஸோ ரிசர்ச் ஸ்டூடெண்ட்றதுனால அவருக்கு வந்து கர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அத்துப்படி. ஸோ வந்து அந்த மினிக்ஸோட சோர்ஸ் கோடை வந்து படிக்கிறாரு. ஸோ மினிக்ஸ் சோர்ஸோட படிச்சுட்டு அவருக்கு வந்து அதில் அந்த மினிக்ஸோட அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நானே வந்து ஒரு கர்னலை வந்து நான் உருவாக்கிறேன், எனக்கே வந்து என்னோடய மிஷினுக்கு நானே ஒரு கர்னலை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரிஜினல் யூனிக்ஸ் மாதிரி மினிக்ஸோட விஷயம் என்னென்னா மினிக்ஸ் வந்து ஒரு மைக்ரோ கர்னல்னு சொல்லுவாங்க.
ஹர்டு வந்து ஒரு மைக்ரோ கர்னல் தான். அந்த காலத்துல ஹர்டு மைக்ரோ கர்னல் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலித்திக் கர்னல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா, லினக்ஸுக்கு வந்து மைக்ரோ கர்னல்ன்ற ஒரு கான்செப்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரிஜினல் யூனிக்ஸோட மோனோலித்திக் கர்னல்ன்ற கான்செப்ட்லேயே வந்து நான் ஒரு கர்னலை உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கர்னலை வந்து உருவாக்குறாரு. அவர் உருவாக்குனதை வந்து என்ன பண்ணுறாருனா, அதே மாதிரி ஒரு யூஸ்நெட் குரூப்பில் வந்து போயிட்டு சொல்கிறார், இது மாதிரி வந்து நான் ஒரு புதுசாக வந்து ஒரு கர்னலை உருவாக்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காலாம் கிடையாது, ரொம்ப சிக்கனமாக வந்து சிக்கனமானு சொல்கிறத விட ரொம்ப சிம்பிளான ஒரு கர்னல். ஸோ இதை பற்றின அவங்கள கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் அந்த யூஸ்நெட்டில் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து டார்வெல்ஸ் கிட்ட வந்து இது மாதிரி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா நீ இப்போ இந்த ஜிபிஎல் லைசன்ஸில் கொடு, ஏன்னா அது வந்து உனக்கு உங்கள் சோர்ஸ் கோடை வந்து அது அந்த ஜிபிஎல் லைசன்ஸ் வந்து பாதுகாக்கும், ஏன்னா அந்த நீ லைசன்ஸே இல்லாமல் நீ ஒரு சோர்ஸ் கோடை மட்டும் அப்படியே வேணுமெனே தூக்கி போட்டுட்டேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிற்காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரொப்ரேட்டரி கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உன் மேலே கேஸ் போடுவாங்க, அவங்க கோடை வந்து திருடிட்டு என் கோடை தான் வந்து இவன் வந்து திருடி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுனா, இந்த ஜிபிஎல் லைசன்ஸ்லாம் வந்து உன்னோட சோர்ஸ் கோடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி, அப்புறம் லினஸ் டார்வெல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஜிஎன்யூ வந்து பரிச்சயம் தான், ஏன்னா அவர் அந்த கர்னலை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிசிசி கம்பைலரு இமேக்ஸ் எடிட்டரு இதை பயன்படுத்தி தான் வந்து அந்த கர்னலை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து ஜிபிஎல்ல வந்து இந்த அவரோட அந்த கர்னலை வந்து கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கர்னலை வந்து கொடுக்குறாரு, கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டால்மன் வந்து அவர் உருவாக்குன அந்த யூசர்லேண்ட் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த அவர் உருவாக்குன அந்த ஜிசிசி கம்பைலரு இமேக்ஸு அவர் உருவாக்குன அந்த கோர் யூட்டில்ஸ்னு சொல்லுவாங்க, கோர் யூட்டில்ஸு அப்புறம் வந்து பின் யூட்டில்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்லேருந்து வந்தது. அவர் அடுத்து வந்து கர்னல் வந்து லினக்ஸ் லினக்ஸ் டார்வெல்ஸ் கிட்ட இருந்து வந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த யூஸ்நெட் குரூப்பில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புதுசாக வந்து ஒரு டிஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க, ஒரு முழு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரோனா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து ஜிபிஎல் லைசன்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதில் என்ன மெயின் விஷயம்னா, யூசர்லேண்ட் வந்து ஜிஎன்யூவோட யூட்டிலிட்டிஸ் அதாவது கோர் யூட்டில்ஸ் பின் யூட்டில்ஸு க்ரப்பு இதேமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்யூ ப்ராஜெக்ட்லேருந்து வந்தது. கர்னல் வந்து லினக்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து கிட்டேருந்து வந்ததுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து GNU/Linux அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குனாங்க. ஸோ அது போக போக வந்து என்னாச்சுன்னா, அந்த டிஸ்ட்ரோன் அந்த ஜிஎன்யூ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அப்போது எல்லாரும் சேர்ந்து அந்த லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து லினக்ஸ் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அப்போது கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, ஓகே சான்ஸ் இல்லை லினக்ஸ் பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து மதன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி வந்து லினக்ஸ் இருக்கிற இடமே வந்து இல்லை, செல்ஃபோன்லேருந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் இன்றைக்கி லினக்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நாசா வந்து விண்வெளிக்கு அனுப்புகிற அந்த மார்ஸ் ரோவர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் தான் வந்து ரன் ஆகுது. ஆனால் என்னென்னா, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து லினக்ஸ் வந்து லினக்ஸ் வந்து ஜஸ்ட்டு வெறும் விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ்ன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து வெறும் ஓஎஸ் இல்லை, அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சரித்திரமே இருக்குது, அதுக்கு அது வந்து ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸை பற்றி அந்த ஃபோர்ஸ் அந்த அப்புறம் ஓப்பன் சோர்ஸை பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வந்து பேசுகிறான். அதாவது லினக்ஸ்ன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் புரட்சிக்கு வந்து சாட்சியாக கம்பீரமாக நிற்கிற ஒரு சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேஷனட்டாக சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா வந்து கிண்டல் பண்ணுறா, வசனம்லாம் செம்மையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், பேச ஆரம்பிச்சுனாக்கா விடிஞ்சிரும், இப்போயே வந்து மிட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலையான்னு கேட்குறான்.
ஸோ அதுக்கு வந்து என்னது நைட்டு 12 ஆயிருச்சா? ஓகே, நான் வந்து அப்பதான் வந்து சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னது கரெக்ட் தான். அது ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, மொக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு ஒரு நிக்நேம் இருக்கும், ஸோ மொக்க மதன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்க ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட் தான், நான் போய் கிளம்பிருக்கணும். சரி, நீங்கள் நான் பண்ண இன்ஸ்டால்ட்டுக்கு வந்து நான் அப்போ ஏஞ்சி போயிருப்பேன். பட் ஆனால் நீங்கள் மிஸ்ட்ரி சொன்னது வந்து எனக்கு உட்கார வச்சிருச்சு. சரி, நான் அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து மதன் என்ன சொல்லுவான், ஓகே அப்போ இதுதான் லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் முடியுது. அப்போது வழக்கம் போல் அவன் மனசாட்சி வந்து கேட்குது என்னென்னா, அவள் கார்த்திகா வந்து கிளம்பிடுறா, சசி பாயின்னு சொல்லிட்டு சொல்லி கிளம்பிடுறா. அப்போ வந்து அந்த மனசாட்சி வந்து கேட்குது, அந்த ஒரு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி அப்போ வந்து அவள் கார்த்திகா என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு ஆல்ரெடி வந்து நான் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். ஸோ அப்போது அதெல்லாம் வந்து மதன் கண்டுக்க மாட்டான், அதெல்லாம் வந்து ஒரு உரமாக வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு வந்துட்டே இருந்திருப்பான். ஸோ இப்போ கார்த்திகா போன பிறகு வந்து அவனோட மனசாட்சி வந்து ரிட்டர்ன் வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்துது. டேய், அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி புக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா, உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு ஆள் இருந்தால் என்ன, இல்லைன்னா நான் நிறைய நான் ரொம்ப நாளாக வந்து நான் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு வச்சுட்டு இருந்ததை வந்து நான் இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன். கன்ஃபார்மாக இந்த புக் ஆக்சுவலி கொடுத்தப்ப நான் வாசித்தப்ப இந்த பதிவு தான் எனக்கு வந்து தூண்டுதலாக இருந்துச்சு மற்றதை படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஒரு பாகத்தில் தான் வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது, அதுவும் இந்த யூனிக் சார்ந்து நெட்ஒர்க் சார்ந்ததில் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுவும் உருவான கதை அது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தமிழில் அழகாக எழுதுனது வந்து இந்த புக்கோடைய ஒரு அருமையான ஒரு பதிப்பு தான் சொல்லலாம் மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா இதில் அவ்வளோ ஹிஸ்ட்ரியும் இதில் டீல் ஆகி அருமையான பதிவு இந்த சாப்டரில் இருந்தது. நான் போன 2 வாரம்லாம் ஜாயின் பண்ணலை, கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணப்ப நல்லா இருந்தது. பரமேஸ்வர், உங்களோட கருத்து? இந்த சாப்டர் பரமேஸ்வர் வந்து இருக்கிறதுலே வந்து பயங்கரமான ஒரு சாப்டர். இதோட ஹிஸ்ட்ரி வந்து நிறைய வரும். அதே நேரத்தில் வந்து நம்ம கதையோட முக்கியமான ரெண்டு நாயகர்களோட வந்து அதாவது ஹீரோ ஹீரோயினோட அந்த டைனமிக்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ கதை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். இது எல்லாத்தையும் சொல்லும் போதே வந்து நீங்கள் யோசிச்சிருக்கணும், அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லினக்ஸ் பயன்படுத்துகிறவரோட பண்பாடு. நீங்கள் வந்து லக்லையோ இல்லை எதுலையாவது போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கையாவது ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி தொட்டு 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 ஆதி காலத்துக்கு போயிடுவாங்க. எப்படியாவது டோர்வால்ஸை டச் பண்ணுவாங்க. இவர் வந்து அப்படியே டோர்வால்ஸில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு யூனிக்ஸ் யூசரோட ஆக்சுவல் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக வந்து வேர்ட்ஸில் புட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது கான்வர்சேஷனாக இருக்கிறதுனால இது நல்லா டைனமிக்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து எல்லா துறையிலையும் இருக்க மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கிறதோட பின்னாடி இருக்க புரட்சி வந்து நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் இன்டர்நெட் உருவான கதை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிங்க அப்படின்னா வந்து யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அன்வீல் பண்ண வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி கேட்கறது கிடையாது. மோகன் எனக்கு முன்னாடி வந்து லக்கில் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் இருக்கிற எக்ஸாக்டாக அந்த டைம் லைன்லாம் இது இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கு, இது அப்படியே பேரலலாக இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் தான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நல்லா டைம் எடுத்து எழுப்புறாங்க. மோகன் சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய சாப்டர், அதனால அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மனசாட்சி, அந்த இன்ட்ரோவர்ட் மனசாட்சி உண்மையாலே வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மி, அதுலேயும் ஒரு பொண்ணு வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே ஒரு டிஸ்டர்ப்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை கட்டணும். மனசாட்சி நியாயப்படி பார்த்தோன்னே ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அது வந்து என்னடா உனக்கு எல்லாம் இப்படியே நடக்குது அப்படின்ற இது இருக்கு. பட் ஆஸ் அ யூனிக்ஸ் யூசராக வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற பிலாசபி வந்து அவர் கடைசி பேஜ்ல வந்து இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவார் இந்த சாப்டர்ல. ஸோ அதனால
இது வந்து இல்ல உண்மையிலே அதை வந்து. வந்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஆமா அவன் எனக்கு சந்தோஷம் வந்து, போடுவான் இல்லையா, எனக்கு வந்து அது வாழ்க்கையில வந்து பெரிய விஷயமே யூனிக்ஸ் பயன்படுத்துறது தான்டா, அதோட வேற என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அதோட சிஸ்டம் கதையை யூனிக்ஸ் டெஸ்க்டாப் வேற என்ன வேணும். ஆமா அதாவது கண்டிப்பா அவன் வந்து யார்கிட்டயாச்சும் வந்து இந்த கதையை சொல்லியே ஆகணும்னு வந்து யோசிச்சு வச்சிருந்த ஒரு கதையை வந்து அன்னி சொல்லி முடிக்கும் போது அந்த மற்ற விஷயமே வந்து வந்துருது. அவங்க வந்து ஒரு ரிவீல் பண்ணிடுறாங்க இது மாதிரி வந்து நான் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி இருக்கும், நார்மலாக வந்து என்னன்னா ஒருத்த வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம லைஃப்லேயும் வந்து ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த டைமில் வந்து அந்த பொண்ணும் வந்து இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் கொஞ்சம்னா வந்து அவன் வந்து அந்த ஹர்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த மனசாட்சி கேட்குது உனக்கு கொஞ்சம் கூட தோணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு அது முக்கியம் இல்லைடா, நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சு வச்சுருந்த ஒரு ஸ்டோரியை வந்து இன்னைக்கு தான் வந்து ப்ராப்பராக ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் அதை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போகிறான் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு மனசாட்சிங்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து அடிக்கடி குறுக்கிட்டு. ஆமாம் இன்ட்ரோவர்ட்டுக்குள்ள இருக்கிற நார்மல் ஒரு காமனான ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட் கதை இது எனக்கு தெரிஞ்சு. ஆமா இன்ட்ரோவர்ட் பிளஸ் ஒரு யூனிக்ஸ் யூசர் ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணணும். ஓகே அப்போ இந்த வார உரையாடல வந்து இதோட முடிச்சுப்போம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் வந்து அடுத்த சாப்டர்ல வந்து நம்ம தொடரலாம். அது வரைக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.